அதே மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் சாப்பிடலாமா, அதுவும் குப்பை. ஒரு ஹோட்டல் எழுதி வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல வெளியே வந்துருவேன், சாப்பிட மாட்டேன். அதை போய் எதுக்கு சாப்பிடணும்? எண்ணெய் சாப்பிட்றதே கொழுப்புக்காக தாங்க. தேங்காய் சாப்பிட்றதே உடம்பு கொழுப்பு வேணும், அதுக்கு தான் திங்கிறோம். அதில் எப்போ கொழுப்பு இல்லையோ இதுக்கு சாப்பிட்றீங்க, தேவையில்லை. உள்ள போய் மலமாக தான் வரும். கொழுப்பு தான் பித்த நீராக மாறுது, அதுதான் ஜீரண வேலைக்கு உதவி செய்யுது. உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் பேக்கிங்காக இருக்குது கொழுப்பு. ஒரு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை சாப்பிட்டு எப்படி இங்கே உயிரோடு இருப்பீங்க நீங்கள்? யார் சொன்னா உங்களுக்கு? யாரோ தப்பாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை குப்பையில் போடுங்க. கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் அது எண்ணெய்னு பேர். நம்ம உடம்புக்கு எது அத்தியாவசிய தேவை தேவையில்லைன்னு தெரியாமல் என்னமோ நடந்துட்டு இருக்குங்க. அதை புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயை சாப்பிடாதீங்க, அது ஒரு உணவே கிடையாது.